புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? கிருஷ்ணதேவராயர் அரண்மனை தோட்டத்துல அழகான சிகப்பு ரோஜாக்கள் பூத்திருந்தது. ஒரு நாள் ராமனோட பையன் அதை பறிச்சு தன் அம்மாவுக்கு எடுத்துட்டு போக நினைச்சான். ஏய், அங்க பாரு, அந்த பையன் பூக்களை பறிக்கிறான், அவனை பிடிங்க. அரண்மனை காவலாளிங்க அந்த பையனை அழைச்சிக்கிட்டு ராஜா கிட்ட போயிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில, என்னாச்சு, என் பையனை எங்க கூட்டிட்டு போறீங்க? உங்க பையன் தோட்டத்துல இருந்த ரோஜா பூக்களை திருடிட்டான். அவன் கை நிறைய ரோஜா பூ வச்சிருக்க. ரோஜா பூ திருடிட்டு இருக்கும் போது நாங்க பிடிச்சிட்டு வந்தோம். அப்படியா? எங்க அந்த பையன் பறிச்ச ரோஜா பூ இருக்கா? எல்லா பூவையும் தன் கையில தான் வச்சிருக்கான். இங்க பாருங்க மகாராஜா. என்ன இது, ஒண்ணுமே இல்லையே, ரோஜா பூவை காணோமே. பையன் வெறும் கைய காட்டினான். தன் அப்பாவுக்கு கெட்ட பேர் வரணும்னு தான் அந்த காவலாளிங்க தன்னை பிடிச்சுக்கிட்டு வந்ததா அந்த பையன் சொன்னான். ராஜா ரொம்ப கோவப்பட்டு காவலாளிங்களை திட்டினாரு. அந்த பையனும் வீட்டுக்கு போயிட்டான்.